திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தாலும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவருக்குமே வாரிசுகள் கிடையாது. நாம் அமர்ந்திருக்கின்றோம், நாம் தான் வாரிசுகள். இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திட்டமிட்டு சதி செய்து அன்றைக்கு இருந்த திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கிய போது அவருக்கு உற்ற துணையாக தோளோடு தோளாக நின்றவர்கள் முதன்மையானவர் என்றார் மறைந்த ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் துவக்கினார். பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார். அண்ணன் விஸ்வநாதன் அவர் குறிப்பிட்டதை போல திண்டுக்கல் தேர்தல் வருகின்ற பொழுது அதற்கு இரட்டலை சின்னம் கிடைக்கும் என்பதற்காக அதை பெற்றுத் தருவதில் உறுதியாக இருந்தவர் ஐயா எஸ்சிஎஸ் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைய தினம் அந்த இரட்டலை தோன்றி இன்று வரை மறையாமல் வெற்றி கொண்ட ஒரே சின்னம் இரட்டலை சின்னம். அந்த இரட்டலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்பொழுது அதிமுகவுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு அவரும் துணை நின்றவர் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த நூற்றாண்டு விழா சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதோடு இதயம் புரட்சி தலைவி அம்மா கழகத்திற்கு தலைமையேற்ற பிறகு 1989 திமுக ஆட்சி நடைபெற்றது. அப்பொழுது மதுரை கிழக்கு மற்றும் அருங்காபுரி இடைத்தேர்தலில் இயக்கம் வெற்றி வாகை சூடுவதற்கு உழைத்தவர்கள் முன்னோடியாக இருந்தவர் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள். நாங்கள்லாம் அப்பொழுது ஐயா மருத்துவர் பெரியவர் திரு ஹெச் வி ஹண்டே அவர்கள் சொன்னதைப் போல சேவல் சின்னத்தில் இன்று நாங்கள் வெற்றி பெற்றோம். பிறகு இரண்டு தேர்தல் இடைத்தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தலிலே நாம் மிகப்பெரிய வெற்றி கண்டுவோம். ஐயா ஹண்டே அவர்கள் சொன்னார்கள், நான் சிறுவயதிலேயே நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே அப்பொழுது எனக்கு 19 பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவருடைய விசுவாசியாக அவருடைய ரசிகராக இருந்து அதிமுக கிளைக்கழக செயலாளராக என்னுடைய சிலுவம்பலத்திலேயே என்னுடைய பணியை துவக்கினேன். அதற்கு பிறகு 34 நான் சேவல் சின்னத்திலே இதயம் புரட்சி தலைவி அன்பை பெற்று அவருடைய செல்வாக்கோடு எடப்பாடி தொகுதியிலே முதன் முதலாக சேவல் சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றதன். அதற்கு பிறகு பல்வேறு தேர்தலில் நான் நின்றிருக்கின்றேன். ஐயா மருத்துவர் ஐயா ஹெச் ஹண்டே சொன்னதைப் போல 96 அழகாக சிறப்பாக எப்படி எடுத்துரைத்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தினால்தான் இந்த இயக்கம் வளர்ந்து செழித்து இன்றைக்கு ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்றன. உழைப்பாளிகள் நிறைந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இதுவே சான்று. திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தாலும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவருக்குமே வாரிசுகள் கிடையாது. நாம் அமர்ந்திருக்கின்றோம், நாம் தான் வாரிசுகள். அப்படிப்பட்ட கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அவர்களெல்லாம் அவர்களோடு இருந்து பணியாற்றி இந்த கழகத்தை வளர்த்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து என்றைக்கும் அழிக்க முடியாத கட்சியாக உருவாகியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. கழக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று முதல் நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் நம்முடைய மூத்த தலைவருடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் எனக்கு பெருமை அளிக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த ஐயா எஸ்டிஎஸ் குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.